வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் செல்வி நேதர்களை வைக்கிறது டாக்டர் கமல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, THDC இந்தியா லிமிடெட், அதாவது THDC IL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பவர் செக்டார் சம்பந்தமான ஒரு ஆர்கனைசேஷன் தான். இதுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிரத்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கீழே வரும் ஒரு கம்பெனி. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இவங்களுக்கான கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல நம்பர்ஸ் ஆஃப் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. நல்ல சம்பளம், எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதில் என்ன டீட்டெயில்ஸ், வேறு என்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது முடி. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபோட்டோ வீடியோ டிஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரிச்சிங் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் THDCIL அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வரும், THDC இந்தியா லிமிடெட்னு. இது உள்ளே போனீங்கன்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், டீட்டெயில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஹைட்ரோ, சோலார், தெர்மல், விண்ட் இந்த நாலு இது வழியாக எலக்ட்ரிக்கல் ஜென்ரேஷனில் இருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கேரியர்ஸில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்திங்கன்னா நியூ ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த நியூ ஜாப் ஓப்பனிங் கிளிக் பண்ணனிங்க அப்படின்னா அவங்க நியூ ஜாப் ஓப்பனிங் என்ன கொடுத்துருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ அது போக சில ஃபார்மேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட்ஸ்லாம், அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வார்னிங் இது வரும், இதையும் நீங்கள் படிச்சுட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க ரீசெண்டாக கேட்டிருக்க கால் ஃபார் வரும். ஸோ இதுதான் நம்ம செகண்டாக பார்க்குறோம் இல்லையா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆன் ஃபிக்ஸட் டேர்ம்ஸ், டிஃப்ரெண்ட் டிசிப்ளின், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ் எம்இ படித்தவங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீட்டெயில் அட்ரெஸ்ட் இருக்கும், அப்புறம் எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், அப்புறம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணுன்ற மூணு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எப்படி பேமெண்ட் பண்ணுன்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு PDF ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நோட்டிஃபிகேஷன், THDC இந்தியா லிமிடெட் அட்வர்டைஸ்மெண்ட் 11/2022 கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஜினியர்ஸ் வந்து ஃபிக்ஸட் டைம் பேசிஸ், ஃபிக்ஸட் டைம் பேசிஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு, ஏதாவது சிவில்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிக்கலில் உள்ள ஸ்பெஷலைசேஷன், மெக்கானிக்கல் உள்ள ஸ்பெஷலைசேஷன் ஜாப் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மினிரத்னா கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி தான் இது. ஸோ இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஜினியர்ஸ் இன் ஃபிக்ஸட் டைம் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இன்ஜினியர்ஸ் சிவிலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 33 வேகன்சி, அதில் அண்டர்சர்வ்டு 14, எஸ்சி 6, எஸ்டி 3, ஓபிசி நான் கிரீமி லேயர் 8, எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷன் 2, இதில் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி 1 arm 1 leg, ஹார்ட் ஹியரிங் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு இருக்காங்க. எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 38 வேகன்சி, மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 31 வேகன்சி, அதில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் மாஸ்டர் டிகிரி, அதாவது இன்ஜினியர் சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வேகன்சி, எலக்ட்ரிக்கலில் வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வேகன்சி, எலக்ட்ரிக்கலில் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வச்சிங்கன்னா ஒரு வேகன்சி, அப்புறம் சிவிலில் என்வரான்மெண்டல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 வேகன்சி வரைக்கும் இருக்குது. இதில் 2 அண்டர்சர்வ்டு, 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சிக்கு கீழே வரும், ஒரு வேகன்சி வந்து எஸ்சிக்கு கீழே வரும். ஸோ மொத்தம் 109 வேகன்சி. ஸோ இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்சன் வித் டிசபிலிட்டியோட அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க வேகன்சியோட லிஸ்ட் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம், அது மேனேஜ்மெண்ட் எடுக்கிற டிசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸும் இடபிள்யூஎஸ், ஓபிசி இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் நாம்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிவிலுக்கு இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரெகுலரில் படிச்சிருக்கணும், பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் ரெகுலரில் முடிச்சிருக்கணும், குறைஞ்சபட்சம் 60% மேலே எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனா ஈக்குவலண்ட் சிஜிபிஐ வந்து நீங்கள் எடுத்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆஃபீஸர் கிரேடில் ரிலவன்ட் ஃபீல்டில், ஹைட்ரோ, தெர்மல், சோலார், விண்ட், ஏதாவது ஒரு இந்த பவர் ஜென்ரேஷன் இதில் வந்து ஒரு 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆஃபீஸர் லெவலில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கும் அதே கண்டிஷன் தான், மெக்கானிக்கலுக்கும் அதே கண்டிஷன் தான். அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க, எம்இ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லை பிஇ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், பிஇ சிவில் படிச்சுட்டு எம்இ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு பவர் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 1 இயர்னால் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குன்ற மாதிரி. ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அது போக இன்ஜினியரிங் முடித்தது போக உங்களுடைய 10வதுலேயும் 12வதுலேயும் வந்து
குறைஞ்சது 65% மேலே நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் ஜென்ரலாக இருந்ததுன்னா, ஒருவேளை எஸ்சிஎஸ்டி பர்சன்டேஜ் ரிசீவ் இருந்துன்னு நீங்கள் பாஸ் ஆகிருந்தா போதுன்ட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி வேகன்சி இல்லாத ஏதாவது போஸ்ட் எஸ்சிஎஸ்டி ஓபிசிலாம் வேகன்சியே இல்லைன்னா அவங்கள வந்து நாங்கள் அண்டர்சோடு கேட்டகரிக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவோ அது இருக்கணும்ட்டுருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய மார்க்ஸ் வந்து 59.99 நீங்கள் அதான் போடணும், நீங்கள் எலிஜிபிள் கிடையாது 60%க்கு. அதே மாதிரி 64.99 நீங்கள் 65% எலிஜிபிள் கிடையாது. 10th 12th வந்து நீங்கள் வெறும் 64.99 நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, 65-65 மேலே எடுத்திருந்தா மட்டும்தான் எலிஜிபிள்ன்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் எல்லாமே கட் ஆஃப் வந்து August 1st வரைக்கும் தான். அதில் வந்து 32 உங்களுக்கு இருக்கணும், அதாவது 32 அது அதிகபட்ச வயசு 32 இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஓபிசி நான் கிரீமி லேயரு இது எஸ்சிஎஸ்டிலாம் கவர்மெண்ட் நாம்ஸ் அதாவது எஸ்சிஎஸ்டிக்கு 5 ஓபிசிக்கு 3 இடபிள்யூஎஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து ஒரு 10 அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு 5 கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் உண்டுருக்காங்க. ஸோ மார்க்கை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸர்வீஸ் மேன்லாம் 10th 12th வந்து பாஸ் ஆயிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. அது மாதிரி ஓபிசி இவங்க ஜம்மு காஷ்மீர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்பர் ஏஜ் லிமிட் அதிகபட்சம் வந்து கவர்மெண்ட்டுடைய நாம்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பயே நீங்கள் உங்கள் கேட்டகரியை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. லேட்டர் ஆன் ஸ்டேஜில் வந்து நாங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் எந்த சேஞ்சஸும் அலோவ் பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் ஏதாவது கம்யூனிட்டி கரெக்டாக போடணுன்னா கேஸ்ட் கரெக்டாக போடணுன்னா போட்டுருங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பர்சனல் இன்டர்வியூ தான். அதை எப்படி நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணணும்னா உங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷனும் உங்களுடைய போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸையும் பேஸ் பண்ணி தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து உங்களை இன்டர்வியூக்கு கால் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஹெல்த் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்த் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் போகணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் நாம்ஸ் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது, அந்த ஃபிட்னஸ் நாம்ஸ் பிரகாரம் நீங்கள் ஓகே ஆனால் தான் உங்களுக்கு கொடுப்போன்ருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 60,000 சம்பளம் கொடுப்போம் மாதத்துக்கு. இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் நல்ல குவாலிஃபிகேஷன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 1 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 8% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கு மொபைல் லேப்டாப் இதுக்கான 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் உங்கள் மெடிக்கல் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு 2 மெடிக்கல் கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் உண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி நான் கிரிமிலே ரீடபிள்யூஎஸ் இவங்க எல்லாமே 600 பணம் கட்டணும், நான் ரீஃபண்டபிள். எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்கெல்லாம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்லாம் பணம் கட்ட தேவைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஃபிக்ஸட் டேர்ம் தான். டென்யூர் வந்து எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்களோ அன்னிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும், கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணணுன்ட்ருக்காங்க. ஃபிக்ஸட் டே ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணணும், ஆனால் ஃபிக்ஸட் டைம் பேசிஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபர்தராக வந்து எவ்ரி வருஷம் நாங்கள் உங்களை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அதிகபட்சம் 5 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒபே பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கேரக்டர் வெஸ்பெண்டேஷன் அசண்டாஸ் இதெல்லாமே செக் பண்ணிட்டு தான் அவங்க வந்து நாங்கள் என்கேஜ் பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வெளியே ப்ரைவேட்டாக நீங்கள் ஏதாவது ஜாப் எடுத்து பண்ணனீங்க அப்படின்னா நாட் அலவுடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் நீங்கள் அவங்கள்ட தான் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டுக்கு எதுவும் கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் டெர்மினேட் பண்ணணும்னா 1 நோட்டீஸ் கொடுத்து தான் நீங்கள் போகணும். உங்களுக்கு லீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 கேஷுவல் லீவு, அப்புறம் ஒரு 12 ஸ்பெஷல் அடிஷனல் லீவ் கொடுப்போம், ஒரு 2 வந்து ஆப்ஷனல் லீவ் கொடுப்போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் எம்ப்ளாயர் தான் உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவும் வந்து உண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெளியே தங்குறதுக்கு போ அஃபிஷியல் அவுட் ஸ்டேஷன் ஏதாவது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஏடிஏ வந்து கொடுப்போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி அக்காமடேஷன் வந்து நாங்கள் ஹவுஸ் ரெண்ட் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ்லாம் ரெக்கவரி பண்ணி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது எங்களோட ரூல்ஸ் பிரகாரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் ஏதாவது இடையில வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஏதாவது இதாகிச்சுன்னா உங்களை நாங்கள் டெர்மினேட் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி உங்களை நாங்கள் எங்கே வேணாலும் THDCIL ப்ராஜெக்ட் யூனிட்டில் எங்கே வேணாலும் உங்களை வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கட்டுருக்காங்க. ஜென்ரலாக ஆலோவர் இந்தியாவில் அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் கிரைட்டீரியா தான் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுமாதிரி இந்தியன் யூனிவர்சிட்டி ஏசிடி ரெகனைஸில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். டிகிரி டிப்ளமோ வந்து இந்தியன் யூனிவர்சிட்டியாக இருக்கணும். அதுமாதிரி ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸோடைய கட் ஆஃப் டேட் வந்து August 1st மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனதா, ஒருவேளை நீங்கள் அதில் தப்பாக ஃபில் பண்ணி சரியாக இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு தப்பாக ஃப்ரேக்டு ஃப்ரேம்டு இதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கேன் வாஷிங் இதெல்லாம் இன்னும் இல்லைனா டிஸ்குவாலிஃபை பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி கிளைமிங் இந்த ஓபிசி எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ இதெல்லாம் அந்த ஆத்தன்டிகேட்டட் அந்த நாம்ஸ் பிரகாரம் அந்த ஒரு பெர்ஃபார்ம் அந்த சர்டிஃபிகேட் பிரகாரம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் கிரீமி லேயர் இருந்தால் நீங்கள் வந்து அண்டர்சர்வ்டில் தான் வருவீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் எங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த நாம்ஸில் நீங்கள் சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரியும் அதே மாதிரி தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டகரி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து எதர் ஹிந்தியில் இருக்கணும் இல்லை இங்கிலீஷில் இருக்கணும், அந்த மாதிரி வேறு ஏதாவது லாங்குவேஜில் இருந்தால் அதுக்கான கசட்டட் இது வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஹிந்தி இங்கிலீஷில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் பண்ணுவோம். அதே மாதிரி அஃபெக்டட் ஏரியாவில் அதாவது THDCIL ப்ராஜெக்டோட அஃபெக்டட் ஃபேமிலிஸாக இருந்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் அந்த அத்தாரிட்டிகிட்ட தான் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து அந்த லெட்டரை சப்மிட் பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உங்களோட வேலிட் ஃபோட்டோ ஐடி ஒரிஜினல் காப்பி கொண்டு வரணும். நீங்கள் ஜெராக்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களை உள்ளே விட மாட்டோம் இன்டர்வியூக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ ஐடி கண்டிப்பாக ஒரிஜினல் காப்பி கொண்டு வரணும். அதே மாதிரி இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒர்க் ஆகிற மாதிரி பார்த்துங்க. எந்த கம்யூனிகேஷன் இருந்தாலும் நாங்கள் அதில் தான் பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கும். நாங்கள் செப்பரேட்டாக எந்த கம்யூனிகேஷனும் உங்களுக்கு பண்ண மாட்டோம். அதனால் எங்கள் வெப்சைட்டை வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணி செக் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் ரிலேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து பர்சனல் இன்டர்வியூ வரப்போ உங்கள் எம்ப்ளாயர்ட்டேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய லெட்டர் ஃபார் ரிலீவிங் இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ரிலீவிங் லெட்டர் வந்து உங்களுடைய கரண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷன் அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டர்வியூ இந்த டைமில் வந்து செக் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது கொரிஸ் வேணும்னா நீங்கள் THDC recruitment@thdcil.co.in நீங்கள் வந்து மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த ஃபோன் நம்பர் மண்டே டு ஃப்ரைடே வந்து காலைல 10 மணிலேருந்து 5:30 நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். இது சம்மந்தமாக ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜுடிஷியரி வந்து உத்தரகாண்ட் தான் டெகரூர் தான். எங்கள் இதில் வந்து ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் தான் ஃபைனல் வெர்ஷன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுன்னா 20th July ஓப்பன் ஆகுது, 19th August வந்து முடியுது. ஸோ ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது வந்து 19th August. ஃபீஸ் வந்து 21st August சாயங்காலம் 5:30 நீங்கள் பே பண்ணணும். அதுக்கான லிங்க் வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எப்படி பண்ணணும், நாங்கள் செப்பரேட்டாக ஒரு மெயில் இது கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் எங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மினிட் ரஷ்ஷுக்காக அவாய்ட் பண்ணிட்டு இப்பயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிருக்காங்க. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்க வேகன்சி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வேகன்சிக்கு மேலே கொடுத்துருக்காங்க சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கு. அதனால் இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே வந்து ஹவு டு மேக் அப்ளை அண்ட் மேக் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் ஒரு PDF ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், உங்களோட வேலிட் அண்ட் ஆக்டிவ் இமெயில் மொபைல் நம்பர் எப்படி இருக்கணும், உங்களுடைய ஸ்கேன்டு டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ இருக்கணும், உங்களுடைய ஃபோட்டோஸ் சிக்னேச்சர் இதெல்லாம் என்ன சைஸில் இருக்கணும், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் என்ன சைஸில் இருக்கணுன்றலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணும், இது ஆன்லைன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்ளிகேஷன்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. இது டீட்டெயிலாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், ஃபீஸ் எப்படி வந்து நீங்கள் பே பண்ணணுன்றதையும் கொடுத்துருப்பாங்க. இது SBI கலெக்ட் மூலமாக தான் நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதனால் இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ப்ரொசீடில் கொடுத்துட்டு இந்தியா எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு நீங்கள் எப்படி பணத்தை கட்டணுன்ற இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு திருப்பி எங்கள் முன்னாடி சொன்ன டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே கிளிக் அப்ளை ஆன்லைன் இருக்கும். ஸோ இந்த அப்ளை ஆன்லைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய ஃபார்மேட்ஸ் எல்லாமே போகும். ஸோ ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அந்த ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே எப்படி அப்ளை பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது போக உங்களுடைய ஃபார்மேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் பேக்கில் போயிட்டு கேரியர்ஸில் போயிட்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட்ஸ் அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த பர்சன் வித் டிசபிலிட்டி அது போக வந்து பார்த்தீங்கன்னா SC ST இவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட்ஸ் எல்லாமே இருக்கும். சார் கேசடேட் ஃபார் SC ST ஃபார்மேட்டு, கேசடேட் ஃபார் OBC நான் கிரீம் லேயர், டிசபிலிட்டி ஃபார்மேட்டு, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இது எல்லாமே இருக்கும். இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மேட் பிரகாரம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இது இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர் செக்டார் ஜாப் தான். உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்லேயே ஒரு நல்ல ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த வீடியோ பற்றி இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்க ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.